வெற்றிவேல் முருகனுக்கு அருகரோகிறார். நாம் திருமுருகாற்றுப்படை விளக்கத்தை கண்டு வருகிறோம். உடம்பில் வளப்பம் இல்லாத முனிவர்களை சொல்லி பிறகு வேணி வளம் பெற்ற கந்தர்வர்களை சொன்னார் நக்கீரர். இப்பொழுது அவர்கள் குறைகளை பற்றி கூறப்போகிறார். முதலில் தவம் செல்ல, அதனை அடுத்து இசை செல்லுகிறது என்று கூறினார். இந்த இரண்டையும் முன்னிட்டு கொண்டு தேவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு முருகனால் ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கிறது. அதற்காகவே கூட்டமாக வருகிறார்கள் தேவர்கள். திருமால் வருகிறார், சிவபெருமான் வருகிறார், இந்திரன் வருகிறான், 33 கோடி தேவர்களுமே வருகிறார்கள். இந்த கூட்டத்தில் ஒருவனை மட்டும் காணோம். மும்மூர்த்திகளில் ஒரு மூர்த்தியாகிய பிரம்மனை காணவில்லையே. ஏன்? அவன் இப்போது சிறையில் இருக்கிறான். அதனால் படைப்பு தொழில் நின்று போயிற்று. அது நிற்கவே தொடர்ந்து செய்ய வேண்டிய காத்தல் முதலிய தொழில்களும் நின்று போய்விட்டன. அடுப்பு மூட்டினால்தானே சோறு சமைக்க முடியும். அடுப்பு மூட்டி கொடுக்கும் சிற்றால் வரவில்லை. அதனால் சமையலே நடைபெறவில்லை. நான்முகனை சிறையில் அடைத்தவன் முருகன். அந்த பெருமானை அணுகி பிரம்மனுடைய பிழையை பொறுக்க வேண்டும் என்று இருந்து வரம் பெறுவதற்காகத்தான் இந்த தேவர்கள் வருகிறார்கள். நேரே போனால் முருகனுக்கு பழைய கோபம் தலை காட்டுமோ என்று அஞ்சி அவனுக்கு மிகவும் உகந்த முனிவர்களையும் தங்களுடன் இணைத்து கொண்டு இசைவாளர்களையும் முன்னிட்டு கொண்டு வருகிறார்கள். யார் யார் எப்படி வருகிறார்கள் என்பதையே அடுத்தபடி வர்ணிக்கிறார் நக்கீரர். எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார் பாருங்கள். முனிவர்களையும் இசைவாணர்களையும் முன்னிட்டு கொண்டு தேவலோக தலைவர்கள் முருகனை தரிசித்து தம்முடைய குறைகளை முடித்து கொள்ள வருகிறார்கள். மும்மூர்த்திகள் என்று கூறும் மூவரில் ஒருவனாகிய நான்முகன் இப்போது சிறைப்பட்டிருக்கிறான். மற்ற இருவரும் இந்திரனும் இங்கே வருகிறார்கள். மூவரும் பெரும் செல்வர்கள், பலருக்கு வரம் கொடுத்து நலம் செய்யும் பெரியவர்கள். இருந்தாலும் இப்போது ஏழையரை போல முருகனிடம் தங்கள் வேண்டுகோளை கூறி இருந்து பெற வருகிறார்கள். முதலில் நிற்பவரை அடையாளம் தெரிகிறதா? நெடும் தூரத்தில் வரும்போதே இன்னார் வருகிறார் என்று தெரியும்படியாக ஒரு அடையாளம் இருக்கிறது. கருடக்கொடி பளபளக்கிறது. கருடனுடைய வீரம் பெரிது. பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்பார்கள். அத்தகைய பாம்பு கூட்டம் எவ்வளவு பெரிதானாலும் அஞ்சி நடுங்கும்படி செய்கிறவன் கருடன். பாம்புகளை கொத்துவது கூட அவசியமன்று. தன் சிறகை படபடவென்று அவன் அடித்து கொண்டாலே போதும், நாகங்கள் சுருண்டு விழுந்துவிடும். பல கோடுகளையுடைய அந்த சிறகுகள் கருடனுக்கு அழகாக பொருந்தியிருக்கின்றன. கொடிய நாகங்களும் கருடனுக்கு அஞ்சி நடுங்கும். நஞ்சுடைய நாகத்துக்கு ஒவ்வொரு பக்கத்திலும் 2 2 வாயில் 4 நச்சுப்பற்கள் உண்டு. அந்த பற்களோடு இணைந்து நஞ்சுள்ள பைகள் இருக்கின்றன. பாம்பு ஒருவரை கடிக்கும்போது பற்கள் அழுந்தும். நச்சுப்பையிலிருந்து நஞ்சு பல்லில் உள்ள துளையின் வழியே சென்று கடிக்கப்பட்டவன் உடம்பில் ஏறிவிடும். டாக்டர் துளையுள்ள ஊசி வழியே மருந்தை ஏற்றுவது போல பாம்பும் துளையுள்ள பல்லால் நஞ்சை ஏற்றுகிறது. 4 நச்சு பற்களுக்கும் காளி, காளாத்ரி, யமன், யமதூதி என்று பெயர். நஞ்சு ஒடுங்கி நிற்கும் எயிற்றில் துளை இருக்கிறது. பாம்புகள் மூச்சுவிட்டாலே துன்பம் உண்டாகும். தீக்காற்று வீசும். அத்தகைய கொடிய நச்சரவங்களும் நடுநடுங்கி விழும்படி சிறகை அடிக்கும் பறவை எது? கருடன். அவனை உயர்ந்து தோன்றும் தம் கொடியிலே கொண்ட செல்வர் திருமால். வெற்றியும் மிடுக்கும் உடையவர்கள் கொடி கட்டி கொள்வார்கள். திருமாலின் சிறப்பும் பலபடியாக இருந்தாலும் இங்கே அவருடைய கொடியை மட்டும் கூறி அவருடைய பெருமையை புலப்படுத்துகிறார் நக்கீரர். கடுவோடு ஒடுங்கிய தூம்புடை வால் எயிற்று அழலென உயிர்க்கும் அஞ்சுவரு கடும் திறர் பாம்பு பட புடைக்கும் பல்வரி கொடும் சிறை புல் அணி நீள் கொடி செல்வனும் என்று கூறுகிறார். அதாவது நஞ்சோடு உள்ளே அமைந்த துளையை உடைய வெள்ளையான பல்லை உடையனவும், நெருப்பை போல மூச்சு விடுவனவும், அச்சத்தை உண்டாக்குகின்ற கடுமையான வலிமையை உடையனவுமாகிய பாம்புகள் அஞ்சி விழும்படி அடிக்கும் பல கோடுகளை உடைய வளைந்த சிறகுகளை உடைய பறவையாகிய கருடனை அணிந்த உயர்ந்த துவஜத்தை உடைய திருமால் என்று கூறுகிறார். கடு என்றால் என்ன? நஞ்சு. தூம்பு என்றால் துளை. வால் எயிறு வெள்ளையான பல். உயிர்க்கும் அதாவது மூச்சுவிடும். அஞ்சு வரும் என்றால் அச்சம் உண்டாக்கின்ற. வரி என்றால் கோடு. கொடும் சிறை என்றால் வளைந்த சிறகு. அடுத்தபடி சிவபெருமான் வருகிறார். அவரையும் அவருடைய துவஜத்தாலே இனம் கண்டு கொள்ளலாம். அவருடைய வாகனமும் கொடியுமாக இருப்பது இடவம்.
ரிஷபம். தர்மமே ரிஷபமாக இருப்பதனால் அது வெள்ளை வெளியேறின்று மாசம் அறிவின்றி விளங்குகின்றது. வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி என்பது தேவாரம். ரிஷபக்கொடியை சிவபெருமான் தம் வலப்பக்கத்திலே உயரப்பிடித்து வருகிறார். அப்பெருமானுடைய வீரம் சொல்லத்தரம் அன்று. அட்ட வீரட்டானம் என்று அவருடைய வீரத்தை புலப்படுத்தும் தலங்கள் இந்நாட்டில் இருக்கின்றன. ஆண்மை விளங்கும் திண்மையான தோலை உடையவர் அந்த வீரமூர்த்தியின் ஒரு பாகத்தில் உமாதேவியார் அமர்ந்திருக்கிறார். அதுவும் ஒரு அடையாளம். இன்னும் ஒரு சிறந்த அடையாளம் அவருக்கு உண்டு. அது அவருக்கு அமைந்த கண்கள். பொதுவாக தேவர்கள் யாவரும் இமையாத கண்ணை உடையவர். மகாதேவராகிய அப்பெருமான் கண்களும் இமையாதவை என்று சொல்வது பெரிய சிறப்பு அன்று. யாருக்குமே இல்லாதபடி அவர் மூன்று கண்களை பெற்றவர். இடமும் வளமும் உள்ள கண்களோடு ஞான நேத்திரம் அவர் நெற்றிக்கண்ணை உடையவர். இமையாத முக்கண் மூவரில் பெற்றவர் என்று இந்த சிறப்பை திருக்கோவையாரில் மாணிக்க வாச்சகர் எடுத்து சொல்கிறார். அவருடைய வலிமைக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டாவது சொல்ல வேண்டாமா? அவர் திரிபுரத்தை எரித்தவர். வெள்ளி பொன் இரும்பு ஆகியவற்றால் அமைந்த மதில்களையுடைய திரிபுரங்களை கொண்ட மூன்று அசுரர்கள் பறக்கும் அற்புறங்களால் மக்களுக்கு தீங்கி விளைத்தனர். சிவபெருமான் தம்முடைய புன்னகையால் அவற்றை அழித்தார். அவ்வளவு பெரு வலியை உடைய செல்வர் அவர். அவரும் முருகனை காண வருகிறார். வெள்ளேறு வலவையின் உயரிய பலர் புகழ் திணி தோல் உமை அமர்ந்து விளங்கும் இமையா முக்கண் மூவெயில் முறுக்கிய முரண் மிகு செல்வனும் என்று கூறுகிறார். வெள்ளையான ரிஷபக்கொடியை தம் வலப்பக்கத்தை உயர்த்தியவரும் பலரும் புகழும் திண்மையான தோலை உடையவரும் உமாதேவியார் விரும்பி தங்கும் திருமேனியை உடையவரும் இமையாத மூன்று கண்களை உடையவரும் மூன்று மதில்களை அழித்த வலிமையிலே மிக்க செல்வருமாகிய சிவபெருமானும் என்று கூறுகிறார். அடுத்தபடி தேவருக்கு அரசனாகிய இந்திரன் வருகிறான். இமயா முக்கன் என்று சிவபெருமானை கண்ணால் அடையாளம் கண்டு கொள்வது போல அவனையும் கண்ணால் இனம் கண்டு கொள்ளலாம். அவனுக்கு உடம்பெல்லாம் கண்கள். ஆயிரம் கண்களை உடையவன் இந்திரன். நூறு யாகங்களை தடையின்றி முடித்தால் இந்திர பதவியை பெறலாம். அதனால் அவனுக்கு சதமகன் என்று பெயர் வழங்கும். அவனும் பெரிய வீரன்தான். போரில் வெளிப்படையாக பொருது பகைவர்களை அழிக்கும் வெற்றி மிடுக்குடையவன். அவனுடைய வளமும் செல்வமும் பெரும் புகழ் பெற்றவை. போக போக்கியங்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது இந்திரனது வாழ்வு. அதனால்தான் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை என்று தொண்டரடிப்புடியாழ்வார் அதனை சொன்னார். அவனுடைய பதவிக்கு ஏற்ற வாகனம் அவனுக்கு இருக்கிறது. அது வெள்ளை யானையாகிய ஐராவதம். மற்ற யானைகளுக்கு இரண்டு கொம்புகளே உண்டு. ஐராவதத்துக்கோ நான்கு கொம்புகள். அது நடந்து வந்தால் பார்க்க அழகாக இருக்கும். வெள்ளிமலை கால் பெற்று நடந்து வருவது போல் இருக்கும். வெள்ளிமலை எனவே கால் வாங்கி நிற்கும் களிற்றான் என்று கந்தர் அலங்காரத்தில் அருணகிரியார் சிறப்பிப்பார். ஐராவதம் தன்னுடைய துதிக்கை நிலத்திலே புரளவிடுகிறது. அதன் பிடரியில் வீற்றிருந்து தன் வளம் தோற்ற வருகிறான் இந்திரனாகிய செல்வன். நூற்றப்பத்தடுக்கிய நாட்டத்து நூறு பல் வேள்வி முற்றிய வென்றடு கொற்றத்து ஈரிரண்டு ஏந்திய மறுப்பின் எழில் நடைத்தாள் பெரும் தடக்கை உயர்த்த யானை எருத்தம் ஏறிய திருக்கினர் செல்வனும் என்று கூறுகிறார். நூற்றை பத்து முறை அடுக்கியதால் வரும் ஆயிரம் கண்களை உடையவனும் நூறு ஆகிய பல வகை வேள்விகளை முற்றச் செய்தவனும் எதிர் நின்று பகைவர்களை அழிக்கின்ற வெற்றி சிறப்பை உடையவனும் நான்கு உயர்ந்த கொம்புகளையும் அழகு வாய்ந்த நடையும் பூமியில் தாழ்ந்த பெரிய வளைந்த துதிக்கியும் உடைய எல்லோரும் உயர்வாய் சொல்லும் யானையாக ஐராவதத்தின் கழுத்தின் மேல் ஏறியவனும் ஆகிய வளம் மலிந்த செல்வத்தை உடைய இந்திரனும் என்று நமக்கு காட்டுகிறார். இவர்கள் எதற்காக வருகிறார்கள்? வியப்பாக இருக்கிறதே. இந்த உலகத்தில் நான்கு திசையில் நின்று நான்கு தேவர்கள் காக்கிறார்கள். இந்திரன் யமன் வருணன் குபேரன் என்னும் நால்வரும் முறையே கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு என்னும் திசைகளிலிருந்து காவல் புரிகிறார்கள். உலகத்தினர்கள் வாழும் பல நகரங்கள் இருக்கின்றன. அவற்றை காக்கும் தெய்வங்கள் அவர்கள். திசைகளில் நின்று அவர்கள் காத்தாலும் அவர்களுக்கும் மேல் அதிகாரிகளாக இருந்து உலகத்தை நடத்துகிறவர்கள் மூவர். அவர்களையே மும்மூர்த்திகள் என்று சொல்வார்கள். படைத்தல் காத்தல் அழித்தல் என்று மூன்று தொழில்களையும் பிரம்மன் திருமால் சிவபெருமான் என்னும் மும்மூர்த்திகளும் இயற்றுகிறார்கள். படைக்கிறவன் முதலில் தன் தொழிலை செய்ய, பிறகு காக்கிறவன் தன் தொழிலை புரிய, இறுதியில் அழிக்கிறவன் தன் தொழிலை ஆற்றுவான். அஸ்திவாரம் போட்டு சுவர் எழுப்பி மேல்தளம் போட வேண்டும்.
அஸ்திவாரம் போட ஒப்புக்கொண்டவன் அதை செய்யாவிட்டால் மற்ற இரண்டு வேலைகளும் நடத்தல் முடியாதல்லவா? அவற்றை செய்கிறவர்கள் சும்மா இருக்க வேண்டியதுதான். அதுபோல உலகத்தை படைக்கும் முதல் தொழிலை செய்கிறவன் இப்போது தன் தொழிலை செய்யவில்லை. அந்த நான்முகன் சிறையில் இருக்கிறான். அதனால் படைப்பு தொழில் நடக்கவில்லை. அதற்கு பிறகே மற்ற தொழில்கள் நடக்க வேண்டும். படைப்பு தொழில் நின்றதும் மற்ற இருவருக்கும் வேலையில்லை. பழையபடி எல்லாம் நடைபெற வேண்டுமானால் பிரம்மன் விடுதலை பெற வேண்டும். அப்போதுதான் மூன்று மூர்த்திகளும் தத்தம் தொழிலை முறையாக செய்ய முடியும். இதனை உணர்ந்து நான்முகன் விடுதலை காரணமாக கொண்டு இவர்கள் வருகிறார்கள் முருகனை பார்க்க. பழையபடி மூன்று மூர்த்திகளும் தலைவராக இருந்து மூன்று தொழில்களையும் ஏற்றி உலகத்தை எங்க செய்ய வேண்டும் என்பதே இவர்களது விருப்பம். நான்முகன் தாமரையில் தோன்றியவன், நீண்ட ஆயுளை உடையவன், அவன் இன்று சிறைப்பட்டிருப்பதற்கு காரணம் முருகனை அவமதித்ததுதான். கைலைக்கு வந்த நான்முகன் முருகனை கண்டும் வணங்கவில்லை. அவனுடைய அகந்தியை அறிந்து அதனை போக்க எண்ணிய முருகன் அவனை அழைத்தான். யார் என்று கேட்டான். பிரம்மன் என்றான். என்ன தொழில் என்று கேட்க படைக்கும் தொழில் என்று அவன் பதிலளித்தான். என்ன வரும் என்ற போது வேதம் வரும் என்றான். எங்கே சொல் பார்க்கலாம் என்று முருகன் பணிக்க ஓம் என்று தொடங்கினான். அந்த அளவிலே நிறுத்திவிட்டான். சரி, அதற்கு பொருள் சொல் என்று சொல்ல பிரம்மன் சொல்லத் தெரியாமல் மயங்கினான். அப்போது முருகன் அவன் தலையில் குட்டி சிறையில் இருத்திவிட்டு தானே படைக்கும் தொழிலை மேற்கொண்டான் என்பது கந்தபுராணத்தில் கண்ட வரலாறு. பழங்காலத்தில் வேறு ஒரு வகையில் நான்முகன் பதவியை எழுந்த வரலாறு வழங்கி வந்தது. அதை திருமுருகாற்றுப்படைக்கு உரை எழுதிய நச்சினார்க்கினியர் எடுத்துரைக்கிறார். சூரசம்ஹாரம் நடந்த பிறகு இந்திரன் தன் மகளாகிய தேவயானியை முருகனுக்கு திருமணம் செய்வித்தான். அப்போது மனம் மகிழ்ந்த முருகன் தன் கையில் உள்ள வேலை பார்த்து, நமக்கெல்லாம் தந்தது இவ்வேல் என்றான். அப்போது அருகில் நின்றிருந்த பிரம்மன், இவ்வேலுக்கு நான் தானே சக்தி தந்தேன், என் படைப்புக்கு அகப்பட்டது தானே இது என்று சொன்னான். அது கேட்ட முருகன், நம் கையில் இருக்கும் வேலுக்கு நீ கொடுக்கும் சக்தி உண்டோ? ஏன் வீணே அகங்கரிக்கிறாய்? இவ்வாறு கூறிய நீ பூமியிலே போய் கிடப்பாயாக என்று சாபமிட்டார். அதனால் அவன் தன் நிலையையும் தொழிலையும் இழந்து உலகில் பிறந்து உழன்றானான். நான்முகன் முருகனுக்கு அபச்சாரம் செய்ய அதனால் அவன் தன் நிலையையும் தொழிலையும் இழந்தான் என்பது இந்த இரண்டு வரலாறுகளுக்கும் பொதுவான கருத்தாகும். அவனை பழைய நிலையில் நிறுத்தி தன் தொழிலை செய்யும்படி வைக்கவும், அதன் பின் தாமும் தம் தொழில்களை ஏற்றி தம் நிலையை பாதுகாக்க கொள்ளவும் வேண்டி முருகனிடம் இவர்கள் யாவரும் வருகிறார்கள். திருமாலும் சிவபெருமானும் இந்திரனும் பிறரும் நாற்பெரும் தெய்வத்து நன்னகர் நிலையிய உலகம் காக்கும் ஒன்று புரி கொள்கை பலர் புகழ் மூவரும் தலைவராக ஏமுரு ஞாலம் தன்னில் தோன்றி தாமரை பயந்த தாவில் ஊழி நான்முக ஒருவர் சுட்டி காண்வர. நாட்டிசை காவலர்களாகிய நான்கு பெரும் தெய்வங்களின் காவலுக்கு உட்பட்ட நல்ல நகரங்கள் நிலை பெற்ற உலகத்தை காப்பாற்றுகின்ற ஒன்றாக விரும்பும் கடை பிடியை உடையவர்களாகிய பலரும் புகழும் மும்மூர்த்திகளும் பழையபடியே தம் தொழில்களை ஏற்றுவதற்காக தலைவர்கள் ஆகும்படியாக இன்பம் உருகின்ற பூவுலகில் வந்து தோன்றி தாமரையினால் தோற்றுவிக்கப்பட்டவனும் கேடில்லாத நீண்ட ஆயிலை உடையவனுமாகிய நான்முகனாகிய ஒருவனை எண்ணி அழகு தோற்றும்படி என்று வருகிறார்கள் என்று அவர் கூறுகிறார். என்றால் நிலை பெற்ற, ஒன்று புரிய என்றால் ஒன்றையே செய்யும், கொள்கை என்றால் கடைப்பிடிப்பு கடமை, மூவரும் மூவேறு தொழில்களை செய்தாலும் எல்லா உலகத்தை காக்கும் ஒன்றையே அடிப்படையாக கொண்டவை, அதனால் மூன்றும் தொடர்புடையவை, ஒன்றில் இல்லாவிட்டால் மற்றவை நிகழ்வதில்லை என்பதை வலியுறுத்தி சொல்கிறார் நக்கீரர். அடுத்து நாம் காணப்போவது 33 பற்றி. காத்திருங்கள். நன்றி. வணக்கம்.